அன்பிற்குரிய நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இரக்கத்தினுடைய ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய இரண்டாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். முதலாவது வாசகமாக தரப்பட்டிருக்கின்ற திருதூதர் பணியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை திருமதி அமலாசேகர் அவர்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4, இறை வசனங்கள் 32-35 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலகுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 118 தரப்பட்டிருக்கின்றது. செல்வன் மைக்கேல் ராசா அவர்கள் இதனை இப்பொழுது சொல்ல நாம் சேர்ந்து உச்சரித்து பதிலுரைப்போம். திருப்பாடல் 118. நாம் அனைவரும் கூற வேண்டிய பதில் மொழி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பிற்கினியவர்களே, இந்த நாளுக்குரிய இரண்டாவது வாசகமானது யோவானினுடைய திருமடலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. செல்வி அமலி பாத்திமா அவர்கள் இதனை இப்பொழுது வாசிக்க கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாயிருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்து திருடுத்து சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மானோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 20வது பிரிவு, பிரிவு 20லே வாக்குகள் 19 31 முடிய. அன்று வாரத்தினுடைய முதல் நாள், அது மாலை நேரம். யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தினுடைய கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்களது நடுவிலே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின்பு அவர் தன்னுடைய கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்களோ மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்ன பின்பு அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளிலே ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவிலே என்னுடைய கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்களது நடுவிலே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன்னுடைய விரலை இடு, உன் கையை நீட்டி என்னுடைய விலாவிலே இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என்னுடைய கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தன்னுடைய சீடர்கள் முன்னிலையிலே செய்தார். அவையெல்லாம் இந்த நூலிலே எழுதப்படவில்லை. இயேசுவே இறை மகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும், நம்பி அவருடைய பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலிலே உள்ளவை எழுத பெற்றிருக்கின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மகிழ்வுகள். நற்செய்தி வாக்கினார், என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள நண்பர்களே, இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய பெருவிழாவை இந்த நாளிலே கொண்டாடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரக்கமிக்க ஆண்டவரோ தோமாவை சந்தித்து, நம்பிக்கை கொள், நம்பிக்கை அற்றவனாய் இராதே என்று கூறுவதோடு, என்னை கண்டதால் நீ நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கின்ற அந்த மொழியையும் மிக அற்புதமாக கூறியதை யோவானுடைய நற்செய்தியாளர் வழியாக நாம் இன்றைக்கு கேட்டறிய முற்பட்டிருக்கின்றோம். நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட 1வது வாசகத்திலே நாம் அறிய பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான காரியம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடியிருந்தார்கள். கூடியிருந்த அந்த இடத்திலே ஒருவருக்கொருவர் பரிமாறியும் கொண்டார்கள். எனவேதான் அவர் எழுதுகின்றார் லூக்கா, தேவையிலே உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை என்று எழுதப்படுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். தேவையிலே அங்கு யாருமே இல்லாது இருப்பதற்கான ஒரே காரணம் என்ன என்று சொன்னால், இரக்க செயல்கள் அவர்களது மத்தியிலே அற்புதமாய் நிலவியதாலேயே யாருக்கும் தேவை என்பது ஏற்படவே இல்லை. எனவே அவர்கள் எல்லாருமே எல்லா வளமும் நிறைவோடு பெற்று மகிழ்வோடு வாழ்ந்ததனால்
தாவீதரசரது கூற்றை போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் என்றென்றும் நல்லவராக இருக்கின்றார், அவருடைய பேரன்போ மிகவும் அற்புதமானது என்பதனை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறி ஆண்டவரை புகழ்ந்து நன்றி சொல்லி பாராட்டினார்கள் என்பதனை நாம் படிக்க பார்க்கின்றோம். இரக்கமுள்ள கடவுளை இந்த உலகிலே நாமும் பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுது ஆண்டவர் நமது மத்தியிலே வாழ்கின்றார். அவர் என்றென்றும் எப்பொழுதும் பேரன்பு நிறைந்தவராகவே இருக்கின்றார் என்பதனை நாம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, யாருக்கு அந்த இரக்க செயல்கள் போய் சென்று சேருகிறதோ அவர்களுக்கும் அந்த கடவுள் பேரன்பு மிக்க கடவுளாகவே அவர் காட்டப்படுகின்றார், உணரப்படுகின்றார் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடமாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய நல்ல இரக்கத்தினுடைய செயலை செய்து வந்த அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையிலும் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். யார் யாரையெல்லாம் தொட்டு தூக்கி அவர்களை மிக அற்புதமாக பராமரித்து பாதுகாத்து அவர்களது காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டு இன்றும் அவருடைய பெயரால் நடந்து கொண்டிருக்கின்ற சபையிலே இருக்கின்ற அன்பர்கள் செய்து வருகின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் செய்கின்ற அந்த நல்ல மிக அற்புதமான இரக்கத்தினுடைய செயல்களை எல்லாம் கண்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற நபர்களும் உங்களது கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார் என்பதனை உங்களது செயல்களே எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன என்று சொல்லி நல்ல மரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதனை வாழ்க்கையினுடைய வரலாறு மிக அற்புதமாக சொல்லி தருகிறது. அதே சாட்சியமான வாழ்க்கையையே இன்றைக்கு வாழ்வதற்கு நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனை உணர்ந்து பயணிக்க அருள் வேண்டுவோம். இறை ஆசிரை சுதந்தரிப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளினுடைய இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடத்தை உள்வாங்கி பயணிக்க நல்ல பல இரக்கச் செயல்களை தொடர்ந்து ஆற்றிட வரம் வேண்டுவோம். இறை ஆசிர் என்றும் நம்மோடு நிறைவாய் தங்கட்டும். நன்றி, வணக்கம், ஆமென்.